நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம். ஒருவேளை நீங்க சொல்வது போல கண்ணனுடைய கரத்தினால அர்ஜுனன் மணிவதை விட இந்த அர்ஜுனன் கரத்தினால என்னுடைய சாமி மன்னா தேவி, நீங்க ஒருவேளை மாண்டு மடிந்து விட்டால் இந்த மங்கையால் தன்னுடைய குழந்தையை விஸ்பிக்கதை வைத்துக் கொண்டதை எங்க சாமி போவ? அந்த காண்டா உணர்ந்திருத்த காளையன் வீரன் ஒரு கால் அர்ஜுனன் பானத்தினால் மாண்டு படைந்து விட்டார். இந்த சின்னம் சிறு வயதிலே மகனாகிய விஷ்ணுகேது வைத்தனர் எப்படி வாழ்வி என்று பயப்படுகிறாயா சுவாமி? தேவி, நாளை அர்ஜுனன் கரத்தினால் கர்ணன் இல்லையேல் கர்ணன் கரத்தினால் அர்ஜுனன் இருவரும் ஒரு மடியத்தான் போகிறோம். அப்படி ஒரு கால் அர்ஜுனன் பானத்தினால் என் உயிருக்கு ஆபத்து நடந்து விட்டால் நீ எப்படி வாழ முடியும் தெரியுமா? நான் எப்படி சாமி வாழ முடியும்? அந்த பாவியாகிய யோதகலத்தின் தலைவனாகிய துரியனோடு சேர வேண்டாம். அறவென்னும் சாட்சியமாக நாட்டில் வாழ்கின்றார்களே என் தம்பிமார் பாண்டவர்கள். என் தம்பிகளோடு சேர்ந்தீரானால் இந்த தலைமையிலே சீரும் சிறப்பு வந்துருவாய். பாவியாகிய துரியனோடு சேர வேண்டாம், என் தம்பியோடு சேர்ந்து விடு. பாவியாகிய அந்த துரியன் இடத்துல சேர வேண்டாம். நயவஞ்சகன் நச்சு பாம்பு போல விசக்கொண்ட மனிதன் அவன், அவனிடத்துல சேர வேண்டாம். அறமென்றும் நீதி நேர்மையை ஆட்சி செய்து வரக்கூடிய என் தம்பிமார் இடத்துல சேர்ந்து விடு. அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார். அண்ணவர் இடத்துல இருங்க அப்படின்னு சொல்றீங்களே, உண்மைதான் சாமி? தேவி, தம்பிமார் இடத்துல இவ்வளவு பாசங்களை வைத்துக் கொண்டும் மன்னா தேவி, ஏங்க சாமி, துரியோதனுக்காக தம்பிகள் இடத்துல எனக்கு சமர்ப்போர் புரிய வேண்டும் அண்ணா. தேவி, நான் ஏன் பாண்டவரோடு போராடுகிறேன்? நான் ஏன் துரியனுக்கென்றே உயிர் விடுகிறேன் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. என் உடலிலே ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் துரியனோட ரத்தமாகும். நாடு நகரம் நவனித செங்கூர் அனைத்தும் துரியனோட நாளாகும். செஞ்சோட்டு கழுத்தைக்க போகிறேன் குருச்சத்திரம். கௌரவருக்கென்றே இடத்தை அந்த கௌரவருக்கென்றே அர்ப்பணிக்க போகிறேன். ஒரு கால் நான் மாண்டு மடிந்து விட்டால் என் தம்பிகளோடு சேர்ந்து விடு. செஞ்சோட்டு கடனுக்காக உண்மைதான் சேராத இடம் சேர்ந்து இப்பொழுது துரியனுக்காக என் உயிரையே நான் பறிகொடுக்க போகிறேன். அப்படி ஒரு வேளை ஒரு கால் நான் மாண்டு மடிந்து விட்டால் உண்மைதான் என்னுடைய தம்பிமார் இடத்துல சேர்ந்து விடுன்னு சொல்றீங்களே சாமி. தேவி, இருந்தாலும் ஒரு யோசனை சாமி, ஒரு உங்களிடத்துல ஒரு கேள்வி நான் கேட்க. என்ன கேட்க போகிறான் சாமி? தேவி, Thank you.
மாண்டு மடிந்து விட்டால் அந்த பிணக்கூட்டத்தில் சாமி நீங்கள் மாண்டு மடிந்து செய்தி நாங்க எப்படிங்க அறிவி சாமி? அர்ஜுனன் பானத்தினால் ஒரு காலன் உயிர் போய்விட்டால் அந்த கடல் அலை போல் ஓடுகின்ற ரத்த வெள்ளத்திலே காமாடு தளமாடா கிடக்கின்ற பிணங்களில் உங்களுடைய முகத்தை நான் எப்படி அறிவேன்? ஆமாங்க, நீங்கள் இறந்த சேதி எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறேன் சாமி. தேவி மன்னா, அப்படி ஒரு கால் அர்ஜுனன் பானத்தினால் குருச்சத்திர பூமியிலேயே மாண்டு மடிந்து விட்டார். மாண்டு மடிந்து விட்டார், என்னை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் தெரியுமா? எப்படி சாமி? தேவி அப்படி அறிந்து கொள் நான் மாண்டு மடிந்து விட்டேன் என்று சொல்றீர்களா? சாமி செல்கின்றேன், திருமணம் செய்த அன்று நாள் முதல் இன்று நாள் வரை ஒரே ஒரு தினமாவது கூட உங்களுக்கு நான் பணி வேலைகளை செய்யவில்லை. சரி, உங்களை உபசரிக்கவில்லை மன்னா, அதனால என் மனமோ துடிக்கிறது. அதனால இப்பொழுது உங்களிடத்திலே நான் கொஞ்சம் பாலாவது கொடுக்கிறேன், அதை அருந்து விட்டு போருக்கு போங்க. ஆகட்டும்,
பால் கூட அறிந்து செல்கின்றேன். இதோ பால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அருந்தவா? அருந்துங்க. ஐயோ நீ கொடுத்த பாலை அருந்து வேலையிலே ரத்த வடை வீசுகிறது. அந்த அர்ஜுனன் கரத்திலே ஏந்தப்பட்ட காண்டீபத்தின் ஓசை அடே கர்ணா இன்னும் வரவில்லையா வர நேரம் என்று அழைப்புகள் தெரிகிறது. அதனால வெற்றியும் தோல்வி வீரனு கலகாகும் நேரமாகிறது. நான் சென்று வருகின்றேன். போகத்தான் வேண்டுங்களா? நிச்சயமாக. சரி போ. ஐயோ மன்னா, விடைபெற்றுவிட்டேன். செல்ல வேண்டும். யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம்.